Hi friends, welcome to channel yummycookaj. இங்க நம்ம ஆக்ட் 2 ஓட ரெடிமேட் பாப்கார்ன் யூஸ் பண்ணிட்டு ஒரு குயிக்கான ஹனி மஸ்டர்ட் பாப்கார்ன் வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஹனி எடுத்து வச்சிருக்கேன் and மூணாவது இன்கிரிடியன்ட்டான மஸ்டர்ட் சாஸும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எனி மஸ்டர்ட் சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மூணே இன்கிரிடியன்ட் தாங்க இந்த குயிக் ஸ்நாக் பண்றதுக்கு. ஒரு ஹெவி பாட்டம் pan நான் எடுத்துர்க்கேன். நீங்க குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். And இதே மாதிரி ரெண்டு சிலிகான் லிட் ஹோல்டரும் ப்ளேஸ் பண்ணிர போறேன். சோ இந்த சிலிகான் லிட் ஹோல்டர்லாம் ஆல்ரெடி என்னோட யுஎஸ்ஏ ஹால் வீடியோல காமிச்சிருக்கேன். நீங்க என்ன செக் பண்ணலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ நம்மளோட ஆக்டோ கோல்டன் சிசல் ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃப்ளேவர்லெஸ் பாப்கார்னே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டட் பெரிய பெரிய அது மாதிரி ஃப்ளேவர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இது மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 8 to 12 minutes ஆகுங்க பாப்கார்ன் ரெடி ஆகுதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அண்ட் இது மாதிரி கேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து பாப்கார்ன் வந்து தீயறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதுக்கு வேண்டி தான் இந்த லிட் ஹோல்டரும் நான் போட்டு வச்சுருக்கேன், மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்கு. அண்ட் மூடி போட்டுட்டு இதை மாதிரி அப்பப்போ செக் பண்ணிட்டீங்கன்னா பாப்கார்ன் பொரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த கர்னல்ஸும் வந்து அடியில் போய் ஒட்டிக்காது. ஸோ இதை மாதிரி ரொம்ப பக்கத்தில் நிற்க வேண்டாம், நீங்கள் தள்ளி வச்சுட்டே வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எனக்கு முக்காவாசி ஆல்ரெடி பாப்பா ஆயிடுச்சு. அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் லிட்டோட போட்டு இதை மாதிரி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக வந்து பாப்கார்ன் வந்து குக் ஆயிரும். பாருங்கள், எனக்கு இப்போ நல்ல நிறைய முக்காவாசி பொரிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. மீன்வேல் நம்ம வந்து இந்த ஹனி மஸ்டர்ட் சாஸ் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரெண்டு மஸ்டர்ட் சாஸ் அண்ட் ஹனியை வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஃப்ளேவர்ஸ். மஸ்டர்ட் சாஸ் வந்து கொஞ்சம் பஞ்சன் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஹனியும் உங்கள் ஸ்வீட்னஸ் லெவலுக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹனி மஸ்டர்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. அந்த சூட்டோடே வந்து இந்த ஹனி மஸ்டர்ட் சாஸ் இது மாதிரி ட்ரிசல் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவும் சாப்பிட்ற சாக்லேட் வேரியேஷன், ஸ்ட்ராபெரி வேரியேஷனுக்கு இது ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி சால்ட்டட் வேரியேஷன், பெரிய பெரிய ஃப்ளேவர்லாம் வாங்காமல் ப்ளெயின் ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க ஆக்டிவில். அப்போ இதை மாதிரி சாசஸ்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா அதோடய ஃப்ளேவர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் எப்படி வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யம்மிக்குக்கிஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். டூ செக் அவுட் அஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.